Hi everyone, good evening. இன்னைக்கு நாம டிஃபரன்ஷியேட்ல ஒரு சம்பந்தம் பார்க்க போறோம். சரிங்களா? டிஃபரன்ஷியேட் 5 பவர் 2x ஸ்கொயர் பிளஸ் 4 வித் ரெஸ்பெக்ட் டு x இப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? நாம் ஆல்ரெடி பார்த்துருவோம். என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா இந்த டேர்மை ஒய்னு வச்சுக்கோம். ஒய் ஈக்குவல் டு 5 × 2x² + 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? லாக் எடுக்கணும். டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். ஓகேங்களா? ரெண்டு பக்கம் லாக் எடுத்து என்ன வரும்? இது லாக் ஒய் ஆகிடும். இது 5, தட் மீன்ஸ் லாக் ஆஃப் 5 × 2x² + 4 எப்படி இருக்குமா? ஓகே. இப்போ லாகுக்கு பவர், லாகோட டேர்முக்கு மேலே பவர் இருந்தால் என்ன பண்ணுவோம்? அந்த டேர்ம் முன்னாடி எழுதுவோம். 2x² + 4 இன்ட்டு லாக் 5 எப்படி எழுதிருக்குமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி எழுதிக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி அப்படின்னா, விச் இஸ் ஈக்குவல் டு, இது தனித்தனியாக எழுதிக்கலாம். திட் மீன்ஸ் 2x² × log 5 + 4 × log 5 எப்படி எழுதிக்கலாமா? தனித்தனியாக எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இங்கே லாக் ஒய் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகேங்களா? டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? லாக் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ண எக்ஸை பொறுத்து பண்ணால் எக்ஸ் தான் ஃபங்க்ஷன், ஒய் வந்து என்னது ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ பட் கான்ஸ்டன்ட்டும் கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம்? லாக் ஒய்னா 1/y. மறுபடியும் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? dy/dx. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு, இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? 2x², அதாவது லாக் 5 அப்படிங்கிறது என்னது கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கும். ஓகேங்களா? வேறு யார் இருக்காங்க? 2x². ஸோ 2x² டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? விச் இஸ் நத்திங் பட் லாக் 5. 2x² மல்டிப்ளேயர் இருக்கா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4x. ஓகே, ப்ளஸ் இது ஃபுல்லாகவே என்ன தான்? கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ். ஸோ கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 0. ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் 1/y dy/dx ஈக்குவல் டு லாக் 5 × 4x. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நமக்கு டிஃப்ரென்ஷியேட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ dy/dx மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மீதி அந்த பக்கம் கொண்டு போய்ட்டால் என்ன வரும்? y × log 5 × 4x. ஓகேங்களா? இது எப்படி எழுதலாம்? வாட் இஸ் ஒய்? 5 பவர் 2 பவர் சம்திங். ஓகே, ஸோ 5 பவர் 2x² + 4 × 4x × log 5. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? ஸோ dy/dxனா இதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கேட்டால் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இப்போ இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு சம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம். செகண்ட் சம், இஃப் x·(m) × y·n, விச் இஸ் ஈக்குவல் டு x+y·m+n அப்படியே இருந்தால், ஷோ தட் dy/dx விச் இஸ் ஈக்குவல் டு y/x. ப்ரூஃப் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ப்ரூஃப் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. எப்படி பண்ணுவீங்க? வழக்கம் போல் மேலே நம்ம பண்ண அதே டெக்னிக் தான். என்ன பண்ண போகிறோம்? லாக் எடுக்க போகிறோம். சரிங்களா? டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். நான் இடம் சின்னதாக சின்னதாக எழுதிக்கிறேன். ஓகே, டேக்கிங் லாக். ஓகே, லாக் எடுத்து என்ன வரும்? லாக் ஆஃப் x·(m) / y·n விச் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் x+y·m+n. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, லாக் உள்ளார மல்டிப்ளேலேருந்து என்ன பண்ணோம்? அடிஷன் பண்ணிக்கலாம் தனித்தனியாக. புரியுதுங்களா? தட் மீன்ஸ் லாக் ஆஃப் x·(m) + log(y·n). ஓகேங்களா? அதாவது இப்போ தனித்தனியாக பிரித்து ப்ளஸ் போட்டுக்கலாம். ஈக்குவல் டு, இது லாகுக்கு முன்னாடி இந்த டேர்ம் லாகு லாகோட டேர்மோட பவரில் இந்த m+n இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன்? முன்னாடி கொண்டு வந்துடலாம். ஸோ m+n
log of x plus y. Okay, la, in this step easy. Ippa na differentiate panna poran. Okay, differentiate panna enna kedaikum பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எம்மு என்னென்னு பவரில் இருக்குது. ஸோ அதை நான் என்ன கொண்டு வரலாம், இங்கே கொண்டு வரலாம், என்ன பவரில் இருக்குது, ஸோ இங்கே கொண்டு வரலாமா? ஸோ எம் இன்ட்டு லாக் எக்ஸ் ப்ளஸ் என் இன்ட்டு லாக் ஒய் ஈக்குவல் டு எம் ப்ளஸ் என் இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் யாரை பொறுத்து, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே, எம் இன்ட்டு லாக் எம் வந்து என்ன கான்ஸ்டன்ட், லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் பை எக்ஸ். ஓகே, ப்ளஸ் என் கான்ஸ்டன்ட் லாக் ஒய், பட் நம்ம எதை பொறுத்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ என்ன வரும், ஒன் பை ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். ஓகேங்களா? இங்கே யார் இருக்கா, டிஒய் பை டிஎக்ஸ், இவ அப்போ இவங்களை தான் கண்டுபிடிக்க போகிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு எம் ப்ளஸ் என் என்ன கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ லாக் ஆஃப் சம்திங் இருக்குது, அப்போனா நம்ம என்ன பண்ணலாம், ஒன் டிவைட் பை அந்த சம்திங். ஓகே, இன்ட்டு மறுபடியும் என்ன பண்ணும், கீழே ப்ராக்கெட்டில் இருக்கிற டைமை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஒன் கிடைக்கும். ப்ளஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் கிடைக்கும். கரெக்டாக லாக் ஆஃப் சம்திங்கை போட்டுட்டு மறுபடியும் அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற டைமை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி இதை பற்றி நம்ம பழைய கிளாஸில் பார்த்தோம். சரிங்களா? சரி, இப்போ இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக எழுதிக்கலாமா? தட் மீன்ஸ் எம் பை எக்ஸ் ப்ளஸ் என் பை ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எம் ப்ளஸ் என் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒன். ஓகே, ஒன்னால் நான் உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் அதே மாதிரி எம் ப்ளஸ் என் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு டிஒய் பை டிஎக்ஸுக்கு, இங்கே ஒரு டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ எல்லோரையும் நான் ஒரே ப்ளேஸுக்கு கொண்டு வந்துடுறேன். ஓகே, கொண்டு வந்து என்ன வரும், இந்த எக்ஸ் டேர்மை நான் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன், ப்ளஸ்ஸாக இருக்கிற டைம் அங்கே போனால் மைனஸ் ஆயிரும். அதே மாதிரி இந்த ப்ளஸ் டேர்மை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஓகேங்களா? இவங்க இந்த பக்கம் அந்த பக்கம், அதான் டிஒய் பை டிஎக்ஸில் ஒரே பக்கம் கொண்டு போகிறேன். ஓகே, கொண்டு போன என்ன வரும், கொண்டு போனால் அதில் காமனாக யார் இருக்கா, டிஒய் பை டிஎக்ஸ் காமனாக இருப்பாங்க. கரெக்டாக அவங்கள தனியாக வெளியில் எடுத்துறேன். டிஒய் பை டிஎக்ஸ் ஆஃப் இங்கே யார் இருக்கா, என் டிவைட் பை ஒய் ப்ளஸ் டேம் இங்கே வந்தால் மைனஸ் ஆஃப் எம் ப்ளஸ் என் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், இங்கே யார் இருப்பாங்க, இந்த எம் ஆல்ரெடி அங்கே எம் ப்ளஸ் என் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்காங்க, ப்ளஸ் அதாவது மைனஸ் இந்த டேம் அங்கே போயிடுச்சுன்னா எம் டிவைட் பை எக்ஸ். ஓகேங்களா? மைனஸ் டேம் ப்ளஸ் டேம் மைனஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை இந்த பக்கம் கொண்டு போ, க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, பண்ணால் என்ன வரும், டிஒய் பை டிஎக்ஸ் இன்ட்டு என் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எம் ப்ளஸ் என் டிவைடட் பை ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் அதேமாதிரி க்ராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், எக்ஸால் மேலே மல்டிப்ளை பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ எக்ஸ் இன்ட்டு எம் ப்ளஸ் என் மைனஸ் எம் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேங்களா? எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு மாற்றி விட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் விரிவித்து எழுத போகிறோம். ஓகேங்களா? எழுத என்ன வரும், டிஒய் பை டிஎக்ஸ் இன்ட்டு இது உள்ளார மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, பண்ணால் என்ன வரும், என்எக்ஸ் ப்ளஸ் என் ஒய் ப்ளஸ் எம் ஒய், சாரி இங்கே மைனஸ் டேம் இருக்குல்ல, ஸோ இது மைனஸ் டேம். ஓகே, மைனஸ் எம் ஒய் மைனஸ் என் ஒய். ஓகேங்களா? ஹோல் டிவைடட் பை ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், அவங்க அப்படியே இருக்கட்டும். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும், அதே மாதிரி எக்ஸ் எம் ப்ளஸ் எக்ஸ் என் மைனஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் எம் ஒய். ஓகே, டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேங்களா? இப்போ யார் யாரை கேன்சல் பண்ணலாம் பாருங்கள், என் ஒய் ப்ளஸ் என் ஒய் மைனஸ் என் ஒய் கேன்சல் ஆகிடுமா? அதே மாதிரி இங்கே மைனஸ் எம்எக்ஸ் இங்கே ப்ளஸ் எம்எக்ஸ் எக்ஸ்எம். ஓகே, ஸோ கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் யார் இருக்காங்க, டிஒய் பை டிஎக்ஸ் இன்ட்டு இங்கே என்எக்ஸ்
minus my divided by inge y into x plus y, okay, which is equal to inge yaar irukanga adhe maari adhavadhu ivanga thirupi eludhikanga, that means nx minus my divided by x into x plus y, okay. So inge irukra nx minus my inge irukra nx minus my um cancel, keela irukra x plus y um inge irukra x plus y um cancel, remaining yaar irukanga adhe paathu solunga paakalam dy by dx of 1 divided by y which is equal to 1 by x, okay. So in the y divide irukanga point multiply, so dy by dx which is equal to y divided by x abdi nama proof pannitom okay la mele irukra show that nama panni mustom okay la avladha. So in the mari avanga eppadi kodutha nama ullukulla multiply panna theriyum, adhe mari log la something multiply la irundha indha mari addition la namak eludha theriyum okay la avladha. So indha rendu sum nama paathirukom, okay, thank you.